நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு ஜீனியஸுடைய ஹோரோஸ்கோப் எப்படி இருக்கும்? ஜீனியஸ்னா என்ன சொல்றது? எல்லாத்துலேயும், அதாவது எந்த துறையில் ஜீனியஸ்? ஏன்னா எங்களுக்கு, என்னை மாதிரி சென்ற தலைமுறை ஆட்களுக்கு டக்குன்னு ஜீனியஸ்னா யாரு ஞாபகம் வரும்னு சொன்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஞாபகம் வரும். பல துறை வித்தகர், அந்த ஜீனியஸ் வந்து அவர் சார்ந்த துறையான எழுத்து துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருந்தார். ஒரு அறிவாளி என்கின்றவன் வந்து புதன் வலுத்தவனாக இருப்பான். எந்த துறை, நான் அடிக்கடி சொல்வதைப் போல அவர் எந்த துறையில் இருக்கிறார் என்பதை பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில், பாவக அமைப்புகளில் எந்தெந்த நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அப்போ ஜீனியஸ் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? விஞ்ஞானி அப்படிங்கிற அமைப்பில் தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஜீனியஸ் என்றாலே இயற்பியல், அதாவது விஞ்ஞான ரீதியிலான அமைப்பில் ஒரு அறிவு ஜீவி. ஜீனியஸ் என்பதற்கு ஒரு அறிவு ஜீவி. கண்டிப்பாக ஒரு அறிவு ஜீவியின் அமைப்பில் நான் பொதுவாக சொல்வதைப் போல புதன் வந்து சுபத்துவமாக, கூடுதல் சுபத்துவமாக, ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பில், கேந்திர கோணங்களில், கேந்திர கோணங்களோடு ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்போடு நிச்சயமாக ஒரு வலுவாக இருக்கக்கூடியவர் தான் அறிவாளியாக இருப்பார். மிகுந்த அறிவாளியாக அவர் இருக்க வேண்டும். லக்னமும் சுபத்துவமாக, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு ஜீனியஸுடைய ஜாதகமாக இருக்க முடியும். இவர் எழுத்து துறையில் மிகுந்த அறிவாளியாகவும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராகவும் இருந்தார். அதாவது காற்று சார்ந்த, ராக்கெட் சார்ந்த, விண்வெளி சார்ந்த துறை அமைப்புகளில் ஒரு அமைப்பாக ஜீனியஸாகவே இருந்தார். அதாவது மத்திய அரசு பணியில் ஜெனரல் மேனேஜரோ ஏதோ ஒரு லெவலில், ஒரு ஹை லெவலில் இருந்தார். இதை பற்றி நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். இங்கே நீங்கள் கேட்ட ஜீனியஸ் என்கின்ற அமைப்பிற்கு புதன் எவ்வாறு வருகிறார் என்று பார்த்து விட்டதுமேயானால், இங்கே புதனும் குருவும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் மறைமுகமாக புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாகி, மறைமுகமாக பரிவர்த்தனை அமைப்பில் புதன் உச்சநிலை பெற்று திரும்ப கன்னிக்கே வந்துடுறார். 180 டிகிரி அமைப்பில் நேருக்கு நேராக ஒரே டிகிரி அமைப்பில், 180 டிகிரியில் குரு பார்த்து புதன் சுபத்துவமாக இருந்த காரணத்தினால் ஐயா அவர்கள் ஜீனியஸாக இருந்தாங்க, அறிவாளியாக, அறிவு ஜீவியாக இருந்தார்கள். சுஜாதா ஐயா அவர்கள், ரைட்டர் சுஜாதா, சுஜாதா என்கின்ற ரங்கராஜன். சரி, இவர் வந்து எந்த துறையில் இருந்தார்? ராக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருந்தார். நான் அடிக்கடி சொல்வதைப் போல என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே லக்னத்தை போடாமல் இது வைகாசி விசாக பௌர்ணமியாக போட்டிருக்கிறேன். வைகாசி விசாகத்திற்கு முன்பின்னாக இருக்கலாம். ஏனென்றால் இங்கே இப்போது திரையில் வந்திருக்கின்ற ஜீனியஸ் ஜாதகம் மூன்றாவது கட்டத்தை பார்த்தீர்களேயானால், சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி அமைப்பில் இருக்க புதன் ஸ்தான பலத்தோடு, இங்கேயும் நீங்கள் கேந்திரமாக கொண்டு வந்துடலாம், லக்ன கேந்திரத்தில் புதன் இருக்கிறார்னு வச்சுக்கலாம். புதனும் சுக்கிரனும் மிதுனத்தில் இருக்க குரு புதனை பார்க்கிறார். இங்கே குரு புதனை பார்க்கும் பொழுது இந்த இடத்துலையும் ஸ்தான பலத்தோடு புதன், அறிவுக்கு காரக கிரகமான புதன் ஸ்தான பலத்தோடு தன்னுடைய நண்பரான சுக்கிரனின் இணைவில் சந்திர அதியோகம் என்ன? சந்திர அதியோகத்தில் மிகப்பெரிய முக்கிய ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன். அதியோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்க வேண்டும். எந்த இடத்துலையும் அவர் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். சந்திரனுடைய ஒளி மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது மிக மிக ஒரு முக்கியமான விதியாக சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆக இங்கே பார்த்தீர்களே ஆனால் வைகாசி விசாக பௌர்ணமியாக வந்து விடுகிறது. ஒருவேளை விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரம் வரைக்குமே ஒரு நாள் முன்னப்பின்ன இருந்தாலும் சரி, சந்திரனுடைய ஒளித்தன்மைக்கு ஏற்ப, சந்திர அதியோக அளவிற்கு ஏற்ப இங்கே இன்னொரு மிக முக்கிய நிலையாக